கன்னியாகுமரியில் இளம் பெண் கற்பழிக்கப்பட்ட விவகாரத்தில் திருவட்டார் ஒன்றிய திமுக செயலாளர் ஜான் பிரைட் உட்பட 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்தும் அவர்களை கைது செய்யாததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு வேண்டியவர் என்பதால் போலீசார் அலட்சியம் செய்வதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ஒரு இளம் பெண் தன்னை மயக்கி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து அதை வீடியோ எடுத்து தொடர்ச்சியாக அதை பயன்படுத்தி தன்னை கூட்டு பலாத்காரம் செய்து வந்ததாக ஆளுங்கட்சி பிரமுகர் உட்பட சிலர் மீது புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் பேரில் காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. குற்றவாளிகளில் பிரதான குற்றவாளி ஆளுங்கட்சியினுடைய பிரமுகர் என்பதாலும் மாவட்ட அமைச்சருக்கு நெருக்கமான என்பதனாலும் குற்றவாளி பாதுகாக்கப்படுகிறார்கள். நடந்திருக்கக்கூடிய இந்த குற்றச்செயல் மீது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் திமுக பிரமுகர் உள்ளிட்ட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்படவும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு சார்பாக தமிழக அரசை கேட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது.